திருப்பதி திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு இனி மொட்டை அடிக்கும் இடம் சுத்தமாக இருக்கணும், லட்டு சுவையாக இருக்கணும், சாப்பாடு தரமாக இருக்கணும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருப்பதி திருமலையில் பக்தர்கள் மொட்டை அடிக்கும் இடமான கல்யாண கட்டாவில் குளிப்பதற்கு பக்தர்களுக்கு தொடர்ந்து சுடு தண்ணீர் வழங்க அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் தேவஸ்தான செயலதிகாரி சியாமலாராம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரேக் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல். திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த மிக முக்கியமான வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். மொட்டை அடிக்கும் இடத்தில் சிதறி கிடக்கும் முடிகளை உடனுக்குடன் சுத்தம் செய்யவும், சுடு தண்ணீர் தயாரிக்கும் பழைய ஹீட்டர்களை மாற்றவும், பக்தர்கள் குளிக்கும் இடத்தில் உடைந்துள்ள டைல்ஸ்களை உடனடியாக மாற்றம் செய்யவும் உத்தரவு இடப்பட்டுள்ளது. மொட்டையடிக்கும் இடத்தை சுத்தம் செய்யும் பணியில் உள்ள பணியாளர்களுக்கு அந்த இடத்தை சுத்தம் செய்ய தரமான பொருட்களை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உடைந்த குடிநீர் குழாய்கள் மற்றும் பழுதடைந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் போர்டுகளை மாற்றி புதிதாக வாங்கவும், செயல்பாட்டில் உள்ள சிவில் எலக்ட்ரிக்கல் மற்றும் இதர பொறியியல் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் தேவஸ்தான செயலதிகாரி சியாமலா ராவ் உத்தரவிட்டுள்ளார். மொட்டையடிக்கும் இடத்தில் ஆய்வு செய்த பிறகு மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத வளாகத்துக்கு சென்ற அவர், பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னப்பிரசாதத்தின் சுவை எப்படி இருக்கிறது என்று பக்தர்களிடம் கேட்டதற்கு சுவையாகவும் தரமாகவும் இருப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர். அன்னப்பிரசாத கட்டிடத்தில் சில கை கழுவும் பைப்புகள் சரியாக இயங்காததை பார்த்த செயல் அதிகாரி அதை உடனடியாக மாற்றும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருமலைக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னப்பிரசாதத்தின் சுவையை அதிகரிக்க தரமான அரிசியை வழங்க வேண்டும் என அரிசி விநியோகம் செய்யும் ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த அரிசி ஆலைகள் சங்க பிரதிநிதிகளிடம் ஆலோசனை நடத்தினார் சியாமலா ராவ். அரிசி கொள்முதலின் போது அரிசியின் தரத்தை உயர்த்த உதவும் விவர குறிப்புகளை தேவஸ்தானத்துக்கு வழங்குமாறு அரிசி ஆலை ஓனர்களை அவர் கேட்டுக்கொண்டார். அரிசி சாதத்தின் சுவையை அதிகரிக்கும் பல வழிமுறைகளை பரிந்துரைத்த அவர்கள், வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டிடத்தில் உள்ள சமையல் உபகரணங்கள் 15 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானவை என்பதால் அவற்றை மாற்றி அதிநவீன உபகரணங்கள் வாங்க வேண்டும் என்றும் அவர்கள் செயல் அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். பழைய உபகரணங்களை மாற்றி புதிதாக வாங்க ஏற்கனவே இதை பற்றி தேவஸ்தானம் சிந்தித்துள்ளதாகவும், விரைவில் சமையல் முறையில் மாற்றங்களை கொண்டு வரும் என்றும் சியாமலா ராவ் தெரிவித்துள்ளார். பக்தர்களுக்கு தரமான மற்றும் சுவையான லட்டு பிரசாதங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டு தேவஸ்தானத்தால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் லட்டு பிரசாதத்தின் சுவை மற்றும் தரம் அதிகரித்து வருவதாக சொன்னார் சியாமலா ராவ். லட்டு தயாரிக்க தரம் குறைந்த நெய் வழங்கும் சப்ளையர்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். லட்டுகளின் தரத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும், தரமான நெய்யால் லட்டுகளின் தரம் அதிகரிக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளதாகவும் அவர் சொன்னார். தற்போது தேவஸ்தானத்தில் கலப்படத்தை கண்டுபிடிக்க சோதனை சாதனம் இல்லை என்றும், விரைவில் அது அமைக்கப்படும் என்றும் அவர் சொன்னார். மூலப்பொருட்கள் மற்றும் நெய் கொள்முதல் முறையில் சில சிக்கல்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தரமான நெய் கொள்முதல் செய்வது தொடர்பாக 4 முக்கிய பால் நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த குழு 1 வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும் சொன்னார். தரமான நெய்க்கான டெண்டரில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த குழு தீர்மானிக்க உள்ளதாக சொன்னார் அவர். நெய்க்கு ருசி அவசியம் என்றும், இவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்து அறிக்கை அளிக்க அந்த குழுவிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். தற்போதுள்ள சப்ளையர்களை அழைத்து தரமான நெய் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், சில நிறுவனங்கள் தரமான நெய்யை அனுப்பினாலும் மற்ற நிறுவனங்கள் தரம் குறைந்த நெய்யை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். தேவஸ்தானத்துக்கு வழங்கப்படும் நெய்யை இந்திய அரசின் சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான தேசிய அங்கீகார வாரியத்திற்கு சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் சொன்னார். அது நடத்திய சோதனையில் தேவஸ்தானத்துக்கு நெய் சப்ளை செய்யும் 5 நிறுவனத்தில் 1 நிறுவனம் தரமில்லாமல் கலப்பட நெய்யை கொடுத்து அதில் வனஸ்பதி எனப்படும் டால்டாவை சேர்த்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
டெண்டர் விதிகளை மீறியதற்காக ஒரு நிறுவனம் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு அந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் இரு நிறுவனங்களுக்கும் காரணம் காட்ட நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேவஸ்தானத்துக்கு லட்டு தயாரிக்க நெய் வழங்கும் சப்ளையர்கள் டெண்டர் நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். இதனிடையே திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அதிகாரி கௌதமி கீழ் திருப்பதியில் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் கவுண்டர்கள், கியூ லைன் மற்றும் விஷ்ணு நிவாசத்தில் ரூம் புக்கிங் மையம் ஆகியவற்றை ஆய்வு செய்து குறைகளை சரிசெய்ய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அரசு வந்து தேவஸ்தானத்துக்கு புது செயல் அதிகாரி வந்த பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கடந்த ஒரு மாதம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அதிரடி ஆய்வுகளும் நடவடிக்கைகளும் இருந்து வருவதால் திருப்பதி திருமலைக்கு செல்லும் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள். நன்றி. வாழ்க மகிழ்ச்சியுடன்.